வணக்கம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது பன்னீர் கொய்யா பழம் விதை பூ இலை மற்றும் மரப்பட்டை வேர் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் பழத்தோட நன்மைகள் ஜாம்போசன் ஆல்கலைடுகள் இருக்கு இவை உணவு சரிக்கிறப்போ ஸ்டார்ச் சுகரை கன்வெர்ட் ஆகாம தடுக்குது இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை அதிகரிக்காம கட்டுப்படுத்துது ஹை ஃபைபர் இருக்கிறதுனால செரிமானத்தை நல்லா தூண்டுது மேலும் மலச்சிக்கலையும் சரி பண்ணுது ஆக்டிவ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மற்றும் விட்டமின் ஏ சி இருக்கிறதுனால ஆண்களுக்கு விந்து கேன்சர் மற்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயையும் சரி பண்ணது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குது உடல்ல உள்ள டாக்சின்ஸ் எனப்படும் நச்சுக்களை வெளியேற்று இதனால லிவர் மற்றும் கிட்னி பாதுகாக்கப்படுது மேலும் உடல்ல மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்குது ஃபைபர் மற்றும் நியூட்ரியன்ஸ் இவை உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்துது மேலும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்குது உடல் எடைய குறைக்கவும் உதவுது டெய்லி பன்னீர் கொய்யா பழத்தை நீங்க வரப்போ வைரஸ் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் குணப்படுத்துது சிறுநீர் பயில உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீர் பயில ஏற்படுற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுது பிரெக்னென்ட் விமன் அடிக்கடி சோர்வாயிடுவாங்க இவங்க இந்த பழத்தை ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு டெய்லி குடிச்சிட்டு வரப்போ இன்ஸ்டண்டா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது நூறு கிராம் பன்னீர் கொய்யா பழத்துல இருபத்தி ஒன்பது மில்லி கிராம் கால்சியம் இருக்கு ஸோ நீங்க டெய்லி இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வரப்போம் போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது இதுல இருக்கிற பொட்டாசியம் சத்து மசில் கிராம்ஸ் எனப்படும் தசை பிடிப்பை சரி பண்ணுது பன்னீர் கொய்யா பழத்தை ஃபேஸ் மாஸ்கா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரப்போம் இது ஒரு கிளன்சரா செயல்படுது முகத்திற்கு பொழிவு மற்றும் புத்துணர்ச்சியை கொடுக்குது இந்த பழத்துல யூவிபி காம்பவுண்ட்ஸ் இருக்கு இதனால யூவி கதிர்களால் ஏற்படுற முக கருமை மற்றும் செல் டேமேஜை சரி பண்ணுது ஆன்டி ஆக்னி ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆன்டி ஃபங்கல் ஆன்டி ஆக்சிடன்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் இருக்குது இதனால பரு தழும்பு மற்றும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுது பன்னீர் கொய்யா பழத்துல பாத்தீங்கன்னா புரோசயாண்டின் பி டூ அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கு இது முடி முளைக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது குழந்தைகளுக்கு இந்த பழத்தை டெய்லி நீங்க சாப்பிட கொடுத்துட்டு வரப்போ லிவர் மற்றும் பிரெயினோட பங்கனை அதிகரிக்குது விதையோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இதோட விதை டிசென்ட்ரி மற்றும் டயரியாவை குணப்படுத்துது நீக்ரோகோவா மக்கள் இதோட விதையை சர்க்கரை நோய்க்கு மருந்தா பயன்படுத்துறாங்க விதைய நல்ல வறுத்து பொடி செஞ்சு சாப்பிடுறதுனால சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுது கொலம்பியா மக்கள் இதோட விதையை ஒரு பெயிண்ட் கில்லரா பயன்படுத்துறாங்க பூவோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இதோட பூ காய்ச்சலை குணப்படுத்துது இலையோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் பன்னீர் கொய்யாவோட இலையை பெயின் கில்லரா பயன்படுத்துறாங்க எல்லா வகையான வைரஸ் இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணுது ஒரு ஐந்து இலையை நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரப்ப காய்ச்சல் குணமாகுது சிறுநீரை பெருக்குது உடல் சோர்வையும் சரி செய்யுது லிவரில் இருக்கிற டாக்ஸின்ஸ வெளியேற்றி லிவர் டேமேஜை சரி பண்ணுது இதோட இலையை ஹாட் வாட்டர்ல போட்டு அந்த தண்ணியால கண்களை கழுவிட்டு வரப்போ கண்ணோட வீக்கம் கண் புண்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுது கை கால்கள்ல ஏற்படுற சொழுக்கு வீக்கம் புண்கள் மற்றும் காயங்களை சரிப்படுத்துது இலையோட டீயை டெய்லி குடிச்சிட்டு வரப்போ உடைந்த எலும்புகளையும் குணப்படுத்துற ஆற்றல் இதுக்கு இருக்கு மேலும் செல் டேமேஜ சரி செய்து உடலை பொலிவடைய வைக்குது மரப்பட்டையோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் மலேசியால இதோட பட்டைய வாய்ப்புண்களுக்கு நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிய நீங்க குடிச்சிட்டு வரப்ப வாய்ப்புண்கள் சரியாகுது அமெரிக்கன் ஜேர்னல் பயோசைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட பட்டை செல் டேமேஜ தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்துமாவை குணப்படுத்துது மேலும் குரல் அடைப்பு குரல் கரகரப்பு மற்றும் மூச்சு குழாய் அலர்ஜியையும் சரி செய்யுது வேரோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் காக்காய் வலிப்புக்கு இதோட வேர் ஒரு சிறந்த மருந்தா பயன்படுது சைனீஸ் மக்கள் இதோட வேர் மரப்பட்டை மற்றும் பழத்தை பிளட் கூலண்ட்டுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you.